குட் ஈவினிங் எவ்ரி ஒன். இங்கே இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலி ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது, அட் த சேம் டைம் நர்வஸாகவும் இருக்குது. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இன்னைக்கு, ஏன்னா இந்த மாதிரி ஒரு மூவியில் வந்து டு பி அ பார்ட் ஆஃப் த ஃபிலிம் அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம். இது ரொம்ப ஒரு போல்டான ஒரு ஸ்கிரிப்ட், அண்ட் டேரக்டர் கஷ்டப்பட்டு எழுதியிருக்காரு இந்த ஸ்கிரிப்ட். டீம் எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஷூட் டைமில். எல்லாருக்குமே ஆஸ் அவங்க சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் எல்லாருக்குமே எப்படி சார் இந்த மாதிரி எப்படி பண்ணுறது, லைக் இதுதான் ஒரு என்ட்ரியாக இருக்க போகுது, லைக் ஐ டோன்ட் நோ ஹவு இட்ஸ் கோன் கம், எப்படி எனக்கு தெரியல ஆடியன்ஸ் எப்படி எடுத்துக்க போகிறாங்க அப்படின்னு. பட் ஹி சேட் இல்லை லைக் இட்ஸ் கோன் ஒர்க் அவுட் ரியலி வெல், பிகாஸ் இது நார்மலாக ஒரு நம்ம கிளாமரை டிபெண்ட் பண்ணி மட்டும் இருக்க படம் இல்லை. ஆக்சுவலி இதோட மெயின் இம்பார்ட்டண்டான ஒரு மெசேஜ் என்னென்னா, பொண்ணுங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரீமான ஒரு ஃப்ரீடம் கிடைச்சா அவங்களும் என்னென்ன மாதிரி ஒரு இதுக்கு வந்து பாதிக்க, சொசைட்டிக்கு வந்து பாதிக்க இது பண்ணுவாங்க அப்படின்றது தான். ஸோ ஆண்களும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு புதுசான ஒரு லைனை எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ அதுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன் சார். அண்ட் அதுக்கப்புறம் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் க்ரொக்கடைல் மூவி, நாங்கள் ஆக்சுவலி கிளைமேக்ஸ் ஃபுல்லாக 10 டேஸ் ஷூட் பண்ணோம் க்ரொக்கடைல் கூட. அது எப்படின்னா ஃபஸ்ட்டு 2 டேஸ் ரொம்ப நர்வஸாக இருந்தது, பட் 3வது நாள் போக போக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக எக்ஸைட்டடாக இருந்துச்சு, பிகாஸ் க்ரொக்கடைல் கூட ஷூட் பண்ணுறதுன்றது நியூ எக்ஸ்பீரியன்ஸ் எவ்ரி டே. ரொம்ப பயமாக இருந்தது ஆக்சுவலி, ஏன்னா க்ரொக்கடைல் ஒரு ஒரு சீனும் ஷூட் பண்ணும் போது கூட வந்து அந்த க்ரொக்கடைலுக்காக இருக்க ஒரு செக்யூரிட்டி கார்டு எங்களுக்கு இல்லாமல் வந்து எங்களால் ஷூட் பண்ணவே முடியல. கொஞ்சம் லைக் கிட்ட போனால் கூட அது வந்து லைக் இட் வில் கம் லைக் யூனோ இட்ஸ் கோன கேட்ச் யூ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதையும் தாண்டி இந்த ஃபிலிமை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்து முடிச்சிருக்கோம். ஸோ அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார், முத்துமனகு சார், ஜெமினி ராகவன் சார், முருகானந்தம் சார், எல்லாருக்குமே ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் கேமராமேன் சார் சிவகுமார் சார், அவரும் ரொம்ப லைக் இஸ் த பேக் போன் ஆஃப் த மூவின்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம், டே அண்ட் நைட் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லோரும் ஒர்க் பண்ணியிருக்கோம். டீம் எல்லாமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த விஷயத்தில் ஐம் ரியலி ஹாப்பி. உங்கள் எல்லாருக்குமே படம் பிடிக்கும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக போய் தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ.